ரட்சிப்புன்ற வார்த்தையை வேதாந்தத்திலிருந்து படிக்கும்போது மூணு நிலையில் பிரித்து பார்க்கலாம். பாஸ்ட், கடந்த காலம், ப்ரெசண்ட், நிகழ்காலம், ஃப்யூச்சர், எதிர்காலம். பாவங்களிலிருந்து எனக்கு மன்னிப்பு கொடுக்குறார். அவரை நம்பி வரும்போது பாவங்கள்லேருந்து மன்னிப்பு கொடுக்குறார். பாவத்தின் மேலே எனக்கு வெற்றி வேணும். பாவத்தை ஜெயித்தவனாக தேவ சமூகத்தில் வரும்போது பாவமே செய்யாத ஒரு தன்மைக்குள்ளே நான் வர்றேன். அது எதிர்காலத்தில். பாவத்துக்கு மன்னிப்பு, பாவத்தின் மேலே வெற்றி, பாவமே இல்லாத வாழ்க்கை. இது மூன்று நம்ம மனசில் இருக்கணும். மன்னிப்பு கிடைச்சதுனால இதெல்லாம் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. மன்னிப்பு கிடைச்சதுனால இதெல்லாம் ஆயிட்டுன்னு சொல்ல முடியும். அநேகர் மன்னிப்பு கிடைச்சதாக தான் என்னவா நினைக்கிறாங்க, எல்லாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. மன்னிப்பு கிடைச்சிருச்சு, நம் விசுவாசித்த மன்னிப்பு கிடைச்சிருச்சு. மன்னிப்பு கிடைச்சது ஆரம்பம் மட்டும்தான். மன்னிப்பு கொடுத்துருக்கார், ஆனால் பாவத்தின் மேலே வெற்றி, பாவமே செய்யாத நிலை. இந்த மூணு நிலை மனசில் இருக்கணும். நம்ம இதெல்லாம் படிக்கும்போது ஒன்று பேதர் 1:4 நான் படிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்று காலம் இருக்கு. ஜெனிப்பித்தார், விசுவாசத்தை கொண்டு காக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. மூணு இருக்கு, நிகழ்காலம், பழையது, நிகழ்காலம், எதிர்காலம். ஓகே.